இனிமே இந்த பொணங்களை இங்க வச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம இந்த பொணங்களை வெளியில தூக்கி போட்டாகணும். ஹே சூர்யா, டாக்டர் கௌதம், மத்தவங்களுக்கு உதவி செய்ய முன்னாடி வந்து நிப்பீங்கல்ல, அப்ப இதையும் நீங்களே வந்து செய்யுங்க. எந்திரிங்க, இந்த பொணத்தை தூக்கி வெளியில போடுங்க. திஷா, இவனையும் தூக்கி வெளியில போட சொல்லு. என்ன பண்ற நீ? அவரை எழுப்பாத, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, அவருக்கு எவ்வளவு ரத்தம் போயிடுச்சுன்னு. இப்ப இவர ரெஸ்ட் எடுக்கணும். நீ நீ இவரை டிஸ்டர்ப் பண்ணாத, போ. திஷா, அது உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். பாவம், அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. நடந்த சம்பவத்திலிருந்து நான் வெளியே வரல. புருஷன் தூங்கிட்டு இருக்கா நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அப்புறம் ப்ளீஸ், இப்போதைக்கு அசோக்கோட பாடி இங்கேயே இருக்கட்டும். எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. திஷா, இவ்வளவு என்ன பண்றது? இங்க பாருங்க, அந்த பாடியில இருந்தா நாத்தம் வருது, அதையும் தூக்கி வெளியில போடுங்க. சரியா? தூங்கிட்டு இவர வேறொரு இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். ஏன் தெரியுமா? இது நடக்கிற வழி இல்லையா? இங்க எல்லாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல, இவர் இங்கே இருக்கட்டும். சாலு, இங்க பாரு, நம்ம அசோக்க பிசினஸ் கிளாஸுக்கு தூக்கிட்டு போலாம். அங்க அசோக்க யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்பதான் அவன் நிம்மதியா தூங்குவான். சரியா? நீங்க சொல்றத சரிதான் டாக்டர். நாம இவர அங்கேயே தூக்கிட்டு போலாம். அசோக், நாம இப்ப பிசினஸ் கிளாஸ் போலாம். ஓகே, அங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க அங்க நிம்மதியா தூங்கலாம். ஆமா கௌதம், ஆமா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, பார்த்து தூங்குங்க. இங்க பாருங்க, இந்த பாடி எதுக்கு இங்கேயே இருக்க விட்டீங்க? பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. நான் ஒரே ஒரு தடவை ஃபயர் பண்ணிட்டுமா சொல்லுங்க. எல்லாரும் வாயை மூடிட்டு அந்த இடத்துல உட்காருவாங்க. திஷா, நம்ம சில சமயம் அதிரடியா இல்ல, யோசிச்சு செயல்படணும். இவங்க எல்லாரும் பெருசா மனித நேயத்தை காட்டுறாங்க. டெட் பாடிய பிசினஸ் கிளாஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நீ பாத்துக்கிட்டே இரு. அந்த டெட் பாடியோட நாத்தம் இன்னும் அதிகமாச்சுன்னா இவங்களே அதை வெளியே வீசிடுவாங்க. இந்த பசி, தாகம், சாவு, இது எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அவனை மாத்திரும். இதுவரைக்கும் மூணு பேர் தான் பலியாயிருக்காங்க. எங்களோட டிமாண்டை இந்த அரசாங்கம் ஏத்துக்கலனா இதே மாதிரி ஒவ்வொரு பலியா நடந்துகிட்டே இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிதான் இருக்கு. நாங்க சொன்ன நிபந்தனையை ஏத்துக்கோங்க. நான் ராஜ்குமார் கிட்ட பேசணும், இல்லைன்னா எங்க கிட்ட பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தரா போய் சேருவாங்க. What do you say, Mr. Arjun? Sir, இந்த நேரத்துல இவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இப்ப அவங்க இருக்கிற இடத்துல எந்த நாட்டோட கவர்மெண்ட்டும் செயல்பட முடியாது. நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. நல்ல வேளை இந்த வீடியோ ஃபுட்டேஜ் மீடியா கையில கிடைக்கல. இல்லைன்னா பப்ளிக்கோட கோவம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருக்கும்.
அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலேயும் நாம் அமைதியாக உட்காந்து அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இனிமே நம்ம ஏதாவது பெரிய முடிவாக தான் எடுத்தாகணும். அப்போதான் அடுத்த விபரீதம் எதுவும் நடக்காமல் இருக்கும். இந்த சிச்சுவேஷன் பற்றி நான் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். சென்ட் மீ த வீடியோ. நான் இப்போ வந்துடுறேன். டேஸ்டியான பீஸாவை செஞ்சு தரேன், ஓகேவா? நாம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாண்டிய. டாடி உனக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸ் பண்ணி தருவார்ல, நான் டாடி கிட்ட சொல்லி இதை செஞ்சு தர சொல்றேன். நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம் ஸ்வீட்டி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிடலாம். உனக்கு லைன் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா டியர்? நான் உனக்கு கதை சொல்றேன் டியர். அப்புறம் குழந்தைக்காக ஒரே ஒரு தடவை நான் என்ன சொல்றனோ அதுபடிதான் நடக்கணும். இங்க பாருங்க. வேண்டாம், பிரேமா செய்யறதுதான் சரி, அவ செய்யறத செய்யட்டும். ஒருவேளை இவங்க அந்த ஜன்னலை திறந்தாங்கன்னு வை, வெளியில வெளிச்சமா இருக்கிறத பாப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அப்புறம் நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்ட மாதிரி மறுபடியும் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதனால அவங்கவுங்க உங்க இடத்துல உட்கார்றதான் பெட்டர். அப்பதான் வெளிச்சத்தையும் பார்க்க மாட்டாங்க, நம்பிக்கையும் வராது. இங்க பாருங்க, பாவம் இந்த குழந்தை ரொம்ப பசியோட இருக்கு. அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டில் பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. யாரும் எதுவும் சாப்பிடல, ஏதாவது கிடைக்குமா? சாப்பாடு வேணுமா? கொஞ்சமா. என் கூட வா. அம்மா நான் வந்துடுறேன். கண்ணாயிரடா, நான் போய் இதை கொண்டு வரேன், சரியா? இந்த எடுத்துக்கோ, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுக்க போற கோட்டா. என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதுல மொத்தமா 10 தான் இருக்கும் போல இருக்கு. இங்க பாருங்க, இங்க 74 பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு கம்மியா சாப்பாடு எப்படி பத்தும்? நீங்களே பாத்தீங்களா,
அங்க குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் பசியால துடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இது பத்தும்? துடிக்கட்டும், எல்லாரும் அப்படியே சாகட்டும். உங்க அரசாங்கத்துக்கே உங்க மேல அக்கறை இல்லனா நாங்க மட்டும் எதுக்கு இறக்கப்படணும்? ஒரு சின்ன டிமாண்ட் தான் வச்சோம் உங்க அரசாங்கத்துக்கு. இத்தனை பேசஞ்சர்ஸ்க்கு பதிலா ஒரே ஒரு ராஜ்குமார தானே கேட்டோம். அதுக்கு அவங்க இவ்வளவு நேரம் கேட்டிருக்காங்க. உன் பொண்டாட்டிக்கும் நான் சொல்லியிருந்தேன், இந்த அரசாங்கத்துக்கு புரிய வைனு. அவ அதை செஞ்சா நல்லது, இல்லைனா இங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தர சாக வேண்டியதான். மிஸ்டர் சூர்யா, உன் குடும்பத்துல மூணு பேர் இருக்காங்கல்ல, இந்த மூணு டிரைவர் தனியா எடுத்து வச்சுக்கோ. மத்த எல்லாத்தையும் யார் பசியோட இருக்காங்களோ அவங்களுக்கு கூட. இது உயிருக்கான போராட்டம், உன்னோட உயிரை பத்தி மட்டும் யோசி. யார் மேலேயும் இறக்கம் பார்க்காத, இறக்கத்தை பார்த்தா ஒவ்வொருத்தர சாக வேண்டியதுதான். சொல்லு, மூணு டிரைவர் தனியா எடுத்துக்கிறியா? சொல்லு சூர்யா, நீ சாப்பிட்ட உயிரோட இருந்தாதான் சந்தியாவை நீ போய் மறுபடியும் பாப்பன்ற நம்பிக்கை உனக்கு வரும். சாப்பாடு கிடைச்சிருக்கு. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், ஆனா இங்க 10 பாக்கெட் தான் இருக்கு. பெரிய தியாகியா நீ. நான் தான் முன்னாடியே சொன்னல, உன் குடும்பத்துக்கு மூணு டிரைவர் தனியா எடுத்து வச்சுக்கோன்னு. ஆனா உனக்கு மனித நேயம் அதிகமாச்சு. பெரிய தியாகிதான், பட்னி கடந்த சாகு. இப்ப இந்த சாப்பாட்ட எல்லாரையும் விட முதல்ல குழந்தைங்க வயசானவங்க பசிய தாய்க்க முடியாதவங்க இருந்தீங்கன்னா எடுத்து சாப்பிடுங்க. ஒருவேளை சாப்பாடு மீந்ததுன்னா அது மற்ற எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். வெறும் தண்ணி குடிச்சு கூட நம்ம பசி ஆத்திக்கலாம். எல்லாரும் இந்த கஷ்டமான நேரத்தை தைரியமா கடந்து வரணும். அந்த தைரியம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் கை கொடுக்க போது. நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு கொடுப்பா, எங்களுக்கு பசிக்குது. இல்ல இல்ல, நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் பொறுத்துக்கணும், நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சாப்பாடு கண்டிப்பா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அடுத்த முறை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாது.
நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. வேண்டாம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்க. எனக்கு சுத்தமாக பசிக்கலம்மா. வேண்டாம் சூர்யா. மற்றவங்களுக்கு கூட என்ன பண்ற? கொஞ்சம் நாங்களாம் மனுஷங்க இல்லையா? எங்களுக்கெல்லாம் பசிக்காதா? நான் இதை யாருக்கும் கொடுக்க போறதில்ல. நான் சொல்றதை கேளு. நீ சின்ன வயசு பையன் தானே, உன்னால பசியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனா பெரியவங்க அவங்களால எப்படி முடியும்? நோயாளிகளும் இருக்காங்க. சொல்றதை கேளு. நான் சின்ன பையன் தான், அதனாலதான் இப்படி பண்றேன். இந்த வயசானவங்க எப்படி பண்ண நினைக்கணும்? இன்னும் எத்தனை நாள் வாழ போறாங்க? ஆனா நான் இன்னும் நிறைய வருஷம் உயிர் வாழ போறேன். அப்படி பார்த்தா அவங்கள விட என் உயிர் தான் எனக்கு முக்கியம். என்ன சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அடுத்த வேளை யாருக்கு தெரியும் நம்ம சாப்பிடுறதுக்கு உயிரோட இருப்போமா இல்லையானே எனக்கு தெரியாது. நீங்க பாருங்க, பக்கத்துல வராதீங்க. எல்லாம் சாப்பாடு கீழே கொட்டியாச்சு. ரொம்ப பசின்னு சொன்னல, இதை சாப்பிடு. தரையில் விழுந்திருக்கிறது எடுத்து சாப்பிடு. என்ன காரியம் பண்ணிட்டேன் நீ? ஒரு அரிசி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஒருத்தர் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியது. ரொம்ப பசிக்குதா? உனக்கு சாப்பாடு கொடுக்கற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா தான். ஆனா ஒரு கண்டிஷன் கேபியா. சரி, எந்திரியும் கூட வா. அதுக்கான முடிவு என்ன எடுத்திருக்குன்னா, ராஜ்குமாரை விடுதலை செஞ்சு
அந்த 78 பேசஞ்சர்ஸோட உயிரை காப்பாற்றணும். இப்போதைக்கு அவங்ககிட்ட நிறைய பேசணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. மிஸ்டர் சர்மா சார், நீங்களும் போங்க. ஏற்றி சந்தியா, என்னாச்சு? நீங்கள் ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்கீங்க? நீங்கள் தானே இப்போ ரொம்ப சந்தோஷப்படணும். நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கமும் அதே முடிவை தான் எடுத்திருக்கு. இந்த முடிவு சரியா தப்பான்னு காலந்தான் பதில் சொல்லணும். ஏன்னா அந்த டெரரிஸ்டுகளை நம்மளால் நம்பவே முடியாது. ஒருவேளை ராஜ்குமாரை நம்ம அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா கூட பேசஞ்சர்ஸ் அவங்க அனுப்பலைன்னா? அண்ணி, ஏதாவது பெருசாக விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூஜையை செஞ்சு முடிச்சிருங்க. நான் இங்கிருந்து வெளியில் வர்றதுக்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் உதவி பண்ண போகிறாங்க.